மனிதனுக்கு மட்டுமே சொந்தமானதல்ல இவ்வுலகம். மனிதனோடு பிறந்த அனைத்துயிருக்கும் சொந்தமானது. நீர், நிலம், காற்று இவைகள் மனிதனுக்கு மட்டுமே படைக்கப்பட்டவை அல்ல. மனிதன் மட்டுமே ஆண்டு அனுபவிக்க பாவங்களை மட்டுமே செய்து பழகியவன் பாலைவன உயிர்களை அழிக்க தொடங்கிவிட்டான். பல்லாயிரம் உயிர்களை வதைக்க துணிந்து விட்டான். பகுத்தறியாத அறிவு கொண்ட பகுத்தறிவு மனிதன். மனிதன் வாழ துளியும் தகுதியற்றதாய் மாறி வருகிறது இந்த உலகம். தண்ணீருக்காக தத்தளிக்கும் உயிர்களை தயங்காமல் கொள்ள துணிந்து விட்டான். பற்றி எரியும் காட்டு தீயில் பறிகொடுத்தோம் பாதி உயிர்களை. சுற்றி திரியும் மீதி உயிர்களையும் சுட்டுக் கொள்ள துணிந்து விட்டனர். காரணம் கேட்டால் கண்ணீர் வடியும். காரணம் தண்ணீரை குடிப்பதாம். வாய்விட்டு கேள்வியை கேட்கவா போகிறது? வாயில்லா ஜீவன் என்கிற வைக்கிற எண்ணமோ? நாதியற்று சாகும் உயிருக்கு இங்கே நாட்டாமை செய்ய எவன் வருவான் என்கிற தைரியமா? கை கட்டி வேடிக்கை பார்க்கும் மனிதா, கேள், கட்டியிருப்பது கைகளை மட்டுமல்ல கண்களும் தான். இன்று விலங்கை கொள்பவன் நாளை உன்னையும் என்னையும் கொள்வான். துணிந்து கேள்வியை கேட்காவிடில்